கொரோனா பெருந்தொற்று பாதிப்புக்கு பின்னர் இந்தியாவின் ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இங்கிலாந்தை விட அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் தர்ஷனா விக்ரம் ஜார்தோஷ் தெரிவித்துள்ளார். கரூரில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் கைத்தறி துணி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினரின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதி இலக்கு 400 பில்லியன் டாலர் என்ற இலக்கை 15 நாட்களுக்கு முன்பே எட்டிவிட்டதாகவும் இதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். रूरल एरिया इनके लिए जो स्कीम निकाली है इसमें 1,30,000 डायरेक्ट बेनिफिट ट्रांसफर से जो भी घर जिनके नाम पर होता है उनके अकाउंट में आता है। तो ऐसी स्कीम में ऐसी जगह आइडेंटिफाई करके आप लोग मुझे बताएंगे स्टेट गवर्नमेंट के सपोर्ट से ऐसे हाउसिंग की प्रोजेक्ट में आपके एरिया में जिस तरह से चाहिए कि...